அனைவருக்கு வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 49 காலம் அறிதல் குறள் எண் 486. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், ஊக்க மிகுந்தவர் அடங்கியிருத்தல், சண்டையிடும் ஆட்டுக்கிடாய் தனது பகையை தாக்குவதற்காக பின்னே கால் வாங்குவதை போன்றது என்று இந்த குறள் பொருளோட நமக்கு விளக்குகிறது. அதாவது, ஆடு எதிரே நிற்கும் ஆடை முட்டும் பொழுது வேகமாக போய் முட்டி தாக்க வேண்டும் என்பதற்காக பின்னாடி வரும், கால்கள்லாம் பின்னாடி வரும். அப்படி பின்னாடி வரும் நிலையைத்தான் சான்றோர்களும் அரசர்களும் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள்வட இந்த குறள் நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்குகிறது. எதையும் காதில் வாங்காமல் யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் என்று அலட்சியமாக இருப்பது போல தோன்றும் வலிமையுடைய அரசர், அவர் அந்த தக்க காலம் பார்த்து ஒடுங்கியிருப்பது போர் செய்கின்ற ஆட்டுக்கிடாய் தன் பகையான எதிர் நிற்கும் கிடாயை மோதி அழிப்பதற்கு பாய் முன் பின்னே கால்கள் பெயரும் தன்மையது ஆகும். புலி பதுங்குவது பாய்வதற்கே என்று நம் பெரியோர்களும் கூறுவது வழக்கம். சண்டைக்கு பயந்து ஆட்டுக்கிடாய் தன் கால்களால் பின்வாங்குகிறது என்று நினைத்தல் கூடாது. அதேபோல ஒரு அரசன் தக்க காலம் பார்த்து எதையும் வென்று வெற்றி பெறுவதற்காகத்தான் வலிமையான அரசனும் அடக்கம் கொண்டிருப்பார் என்பதையே ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து என்ற குறள் மூலம் வெற்றி பெற நினைப்பவர்கள், அதாவது அடக்கமுடையார் அறிவுள்ளார் என்றெண்ணி கடக்க கருதவும் கூடாது. அவர்கள் காலம் வரும் வரை அடக்கமாக இருப்பதை சண்டையிடும் ஆட்டுக்கிடாயின் கால்கள் பின்னே செல்வதற்கு ஓமையாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு தெளிவாக இந்த குறள் வாயிலாக எடுத்துக் கூறுகிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.